ஹை நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா விஏஓ ஆபீஸ் மூலமா வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம உதவியாளர். இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 35,400 ரூபாய் வரையும் தராங்க. ஸோ விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 5th பாஸ் ஆயிருந்தா விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேல 8th 10th ஐடிஏ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இருபாளர்களுமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது மாதிரியான தமிழக அரசு வேலைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் வருவாய்த்துறையிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா கிராம உதவியாளர். 8 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/3/2022. ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாயிலிருந்து 35,100 ரூபா வரையும் தராங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த 8 காலி பணியிடத்தையும் இனசுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அனைத்து போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அற்றோருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கிண்ணையிலிருந்து விண்ணப்பிக்கலாம். அதாவது 1/3/2022 18/3/2022 வரையும் விண்ணப்பிக்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு பின்னர் அஞ்சல் மூலம் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2021. இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம் இதோட பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவை. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 34 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5th பாஸ் பண்ணியிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதற்கு மேலே நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் இந்த 3rd பாயிண்ட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் கிடைக்க பெறாவிடில் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் அதே வகுப்பை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தில் நிரந்தரமாக வசிக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எழுத்து தேர்வை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20 மார்க் பார்த்தீங்கன்னா பொது அறிவுலேருந்து 20 மார்க் கேட்குறாங்க. 5ஆம் வகுப்பு தரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க 20 மார்க் பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக நடைமுறைகள்லேருந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து கம்யூனிட்டிக்குமே பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எழுத்து தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நேரில் வழங்கப்படும், தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேரில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எழுத்து தேர்வில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களை இந்த வேலை வாய்ப்புக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எழுத்து தேர்வு முடிஞ்சதும் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேலே சைன் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா பாதி சைன் ஃபோட்டோ மேலே இருக்கணும், பாதி சைன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு வெளியே இருக்கணும். ஸோ அது மாதிரி சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், யார் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ உங்களோட பெயர் எழுதுங்க. இரண்டாவது உங்க தந்தை பெயர், அப்படி கல்யாண மாணவராக இருந்தால் உங்க கணவரின் பெயர். 3rd பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி. 4th கல்வி தகுதி. 5th இனப்பிரிவு என்னவோ அதை எழுதுங்க. 6th பார்த்தீங்கன்னா ஜாதி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி எழுதிக்கங்க. 7வது பார்த்தீங்கன்னா மதம், ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு எழுதுங்க. 8வது பார்த்தீங்கன்னா பிறந்த ஊர் என்ன, வட்டம் என்ன, மாவட்டம் என்னன்னு எழுதுங்க. 9வது நிரந்தர முகவரி என்னவோ அதை எழுதுங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. ஸோ 10th பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒன்றத்தில் வரீங்கன்னா ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. 11வது பார்த்தீங்கன்னா வேலை
வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் இருப்பின் அவ்விவரம். ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் எழுதுங்க. 12வது பார்த்தீங்கன்னா, குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா ஆம் அப்படின்னு சொல்லி கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுங்க. 13வது பார்த்தீங்கன்னா, அரசியல் அல்லது கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் ஆம்னு கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுங்க. இடம் பொறுத்தவரையும் இந்த வட்டத்தின் பெயர். ஸோ இந்த வட்டம் பெயர் என்ன? ஸோ அந்த வட்டத்தின் பெயர் அங்கே எழுதுங்க, உத்தமபாளையம் வட்டம். ஏன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அந்த வட்டத்தில் வசிக்கிறவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ உத்தமபாளையம் அப்படின்னு சொல்லுதுங்க. ஏன்னா நாள் பொறுத்தவரையும் என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அதை எழுதுங்க. இங்கே விண்ணப்பதாரரின் கையொப்பத்தில் உங்களோட சைனை போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி சான்றுக்கான ஜெராக்ஸ். 2வது பார்த்தீங்கன்னா, இருப்பிட சான்று ஜெராக்ஸ். மற்றும் பார்த்தீங்கன்னா, ஆதார் அடையாள அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாதி சான்று ஜெராக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த 10th பாயிண்டில் ஆம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஜெராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு இணைச்சிருங்க. ஸோ முக்கியமாக இந்த என்ன சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலலாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணுங்கள். செல்ஃப் அட்டஸ்டன்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சைனை போடுங்க. போட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு இணைச்சிருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவரில் வச்சுருங்க. அதில் ஃப்ரம் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதிருங்க. டூ அட்ரஸில் எந்த அட்ரஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், வட்டாட்சியர், வட்டாட்சியர் அலுவலகம், உத்தமபாளையம். ஸோ இந்த அட்ரஸை டூ அட்ரஸில் எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கவர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிராம உதவியாளர் பணிக்கான நேரடி தேர்வு மார்ச் 2022, இது மாதிரி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதலைன்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி நேரடியாக போய் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றின ஏதாவது தகவல் தெரியணுன்னாலும் நீங்கள் நேரடியாக கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு உத்தமபாளையம் வட்டத்தில் வசிக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் நேரடியாக போய் விண்ணப்பிக்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.